வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் உறவினர் என கூறி கேரள இளைஞரிடம் 47 லட்சம் ரூபாயை பறித்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாதிக்கப்பட்டவர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறார். மோசடியின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் கடந்த 2019 இடுக்கியில் ஏலக்காய் எஸ்டேட் வாங்க முயன்றுள்ளார். அந்த தகவல் அறிந்து கேரளாவைச் சேர்ந்த பாபு, மகேஷ் இருவரும் தென்காசியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவின் மகன் என கூறி முருகேசன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். மேலும் தாங்கள் மூவரும் சேர்ந்து கூட்டுறவு வங்கியில் குறைந்த வட்டிக்கு 10 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாகவும் ஆசை காட்டியுள்ளனர். மேலும் மதுரை மாவட்டம் சேடப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரை பிரவீனிடம் அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் உறவினர் என்றும் சேடப்பட்டி கூட்டுறவு வங்கி தலைவர் என்றும் ராஜேந்திரன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பழகியுள்ளார். குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதற்கான ஆவண செலவு, புரோக்கர் கமிஷன் என கூறி பிரவீனிடம் 47 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் ராஜேந்திரன். மேலும் முத்திரைத்தாளில் பிரவீனிடம் கையெழுத்தும் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கூட்டுறவு வங்கியில் கடனும் வாங்கி தராமல் வாங்கிய பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ராஜேந்திரன் அலைக்கழித்து வந்துள்ளார். பணத்தை தரும்படி பிரவீன் கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரவீன் தன்னை ஏமாற்றிய ராஜேந்திரன், முருகேசன், மகேஷ் மற்றும் பாபு ஆகிய 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். அங்கே ராஜேந்திரன் சேடாப்பட்டிக்காரன், அவர் பனைசேரோ சொந்தக்காரன்னு சொல்லி காசு எங்கிட்ட 47 லட்சம் ரூபா வாங்கினேன். ஒரே அடியாக பேரையூர் வச்சு வாங்கினேன். அவரை அறிமுகப்படுத்தியது முருகேஷ், அவர் முன்னாள் எம்எல்ஏ மகன் முருகேஷ் தென்காசி, அவர் தானே அறிமுகப்படுத்தினார். எனக்கு ஜீவிக்க வேற வாழ்க்கை வழி இல்லை. எனக்கு 2 பொண்டாட்டி 2 குழந்தை தானே. இந்த காசு கடத்த தான் எனக்கு ஊருக்கு திருப்பி போக முடியும். கடை நடத்திட்டு இருக்க ஆள் நான். அங்கே கடை கூட திறந்துட்டு இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கஷ்டம், வீட்டுக்கு போறேன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி காசு கேட்க நிறைய பேர் என்கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்குது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்பே பிரவீனை ஏமாற்றியது யார், அவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து தெரியவரும் என்று தெரிவித்துள்ளனர்.